இத ரமலானி முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2023. பிஸ்மில்லா இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما புனித அல் குர்ஆனுடைய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த புனிதமான அல் ரமலானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு பயனுள்ள முறையில் நாம் கழிக்க வேண்டும் என்ற தலைப்பினூடாக பேச வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு எல்லா போலும் அல்ஹம்துலில்லா. 30 நாட்களை கொண்ட இந்த இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பாக நாம் கழிக்க வேண்டும். அதாவது குர்ஆன் மூலம் நன்மைகளை பெறக்கூடியவர்களாகவும், கியாமுல்லைன் மூலம் நன்மைகளை பெறக்கூடியவர்களாகவும், அதிகமான இஸ்திஃபார்கள் தௌபா போன்ற நல்ல நல்ல அமல்களின் மூலம் நாம் நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹு தாலாவால் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய மாதம் வந்து காணப்படுகின்றது. ரமலானுடைய மாதத்திலே வந்து நாம் தூங்குவது, டிவி பார்ப்பது, வீணான விளையாட்டுகளில் ஈடுபடுவது, தாயக்கட்டை உருட்டுவது போன்ற தவறான விளையாட்டுகளில் ஈடுபடுவதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அதாவது மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் என்று சிலரை வந்து அல்லாஹு தாலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினார்கள். யார் என்று கேட்டால், வரகைம அன்பு ரஜுலின் தஹல அலைஹி ரமதான சும்ம இன்சலஹ கபில் ஐயகபிர லகு. யார் ரமலானை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் கடந்து செல்கின்றதோ அவன் நாசமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நஊது பில்லாஹி மின் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து நாம் எவ்வாறு நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தௌபா நாம் முதலாவது நோக்க வேண்டும். தௌபா, தௌபா என்றால் அல்லாஹ்வின் பால் மீளுதல். அர்ருஜூ இலல்லா அல்லாஹ்வின் பக்கம் நாம் பாவங்களை விட்டு மீளுவதாகும். இந்த ரமலானுடைய மாதத்தை தவிர்ந்து ஏனைய 11 மாதங்களில் நாம் எவ்வாறு நாம் இருந்தோம், எவ்வாறு நன்மைகளை செய்தோம், எவ்வாறு தீமைகளை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எத்தனை தீமைகளை நாம் செய்திருக்கின்றோம், அவற்றை நாம் போக்கத்தான் இந்த அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். மேலும் தராவி தொழுகை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நேர்களே, நாம் யோசிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய மகத்துவமான இந்த சந்தர்ப்பம் நாம் பயன்படுத்துகின்றோமா வீணடிக்கின்றோமா என்று யோசிக்க வேண்டும். நாம் இந்த தராவீஹ் தொழுகையை சிறிய சூறாவாக இருப்பினும் அதனை ஓதி தொழுது கொள்ள வேண்டும். நின்று தொழ முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ஆகிந்தால் குர்ஆன் மாதம் காணப்படுகின்றது. அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கி அருளப்பட்டது. குறைந்தபட்சம் இந்த அல் குர்ஆனை ஒரு தடவையாவது நாம் ஓத வேண்டும். அடுத்தது இந்த அல் குர்ஆன் மாலை மறுமையில் சிபாரிசாக நமக்கு வரும். நல்ல முறையிலும் வரலாம், அது தீய முறையிலும் வரலாம். ஆகவே நாம் வளமையாக அல் குர்ஆனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு மேலும் பிரார்த்தனைகளின் மூலம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் போன்ற பிரார்த்தனைகள் மூலம் நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாகவும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நமது இந்த ரமலானை பிரயோசனமாக கழித்து ரையானெனும் சுவர்க்கத்தை அடைய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதன் தொடர்ச்சிகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான வினா, வினா இலக்கம் 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சபித்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சபித்தார்கள்? இதற்கான சரியான விடையினை இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வசலாம்.